ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் 120% அளவுக்கு ஜிஎம்பி காட்டுற பிராத்தம் இபிசி ஐபிஓ பற்றி பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் பாப்புலர் வெஹிக்கல்ஸ், அதாவது மாருதி சுசுக்கியோட ஒரு டீலராக இருக்கிற, ஒரு பிரபலப்பட்ட டீலராக இருக்கிற பாப்புலர் வெஹிக்கல்ஸோட ஐபிஓ ரிவ்யூ பார்த்துருவோம். இந்த கம்பெனி ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றதான் சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நாம இந்த பிராத்தம் இபிசி ப்ராஜெக்ட்ஸ் லிமிட்டடோட ஐபிஓவை பற்றி பார்த்துருவோம். இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸில் வந்து இருக்காங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ், அதுக்கப்புறம் வாட்டர் ரிலேட்டட் அந்த தேவையான பைப்லைனை வந்து இவங்க இன்ஸ்டால் பண்ணுற பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, குஜராத்தில் பண்ணியிருக்காங்க, ஒரிசாவில் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கொல்கட்டாலையும் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா, தமிழ்நாடு, ஒரிசா அண்ட் கொல்கட்டாவில் வந்து இருக்கு. பிபிசிஎலுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் ஒரிசாவில் வந்து கெயில் இந்தியா லிமிடெட்க்கு வந்து இந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கிளைண்ட்ஸாக யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரத் பெட்ரோலியம், சபர்மதி கேஸ் லிமிடெட், அதானி, கெயில் இந்தியா லிமிடெட், குஜராத் கேஸ், இந்தியன் ஆயில், ஓஎன்ஜிசி அண்ட் இந்துஸ்தான் பெட்ரோலியமாக வந்து இருக்காங்க. ஸோ இவங்க பிஸ்னஸ் வந்து அந்த பைப்லைன்ஸ் போடுற பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் அந்த ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த கம்பெனி இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் இந்த கம்பெனிக்கு தெரியும். இந்த ரினியூவபிள் எனர்ஜி, நேச்சுரல் கேஸ், அதுக்கப்புறம் லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிளைண்ட் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா இருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஆர்டர் புக்கும் கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ரீசென்ட் ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடுத்து பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் பர் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னா, 30 கோடி வந்து இன்கம் ஆகும் ஃபினான்ஷியல் 2021ல. அதுல 1 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திருக்காங்க. 2022ல் வந்து டோட்டல் இன்கம் 50 கோடி, ப்ராஃபிட் 4 கோடி அளவுக்கு இருக்கு. 6 மந்த்ஸ் ஃபினான்ஷியல் 2024ல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டோட்டல் இன்கம் 51 கோடி, ப்ராஃபிட் வந்து 7 கோடி அளவுக்கு வந்து இருந்திருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல எடுத்து பார்க்கும்போது இவங்களோட இந்த 6 மந்த்ஸ் ஃபினான்ஷியல் 2024ல் நெட் ப்ராஃபிட் வந்து 5 கோடியாகவும் ப்ராஃபிட் 36 கோடி அளவுக்கு வந்து இருந்திருக்கு. கடந்த 3 ஃபினான்ஷியல் இவங்க ஆவரேஜ் இபிஎஸ் 4.23, ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 38.63% வந்து இருக்கு. ஓவராலா இந்த கம்பெனியோட பேட் மார்ஜின்ஸ் வந்து 3%, 8%, 15%, 15% மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆர்ஓசிஇ மார்ஜின்ஸ் வந்து 27, 61, 48, 24% வந்து இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 12.11 இருக்கு. இது இவங்க லிஸ்டட் பியர்ஸ் ஆன லிக்கிதா இன்ஃப்ரா விட வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்க 16.4 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ 11th March 2024 வந்து இந்த கம்பெனி ஐபிஓ ஓப்பன் ஆகி, 13th March 2024 ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகுது. ரீஃபண்ட் இனிஷியேஷன் 15 March 2024, ரேட் ஆஃப் ஷேர்ஸ் 15 March 2024, லிஸ்டிங் டேட் வந்து March 18, 2024 வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட லாட் சைஸ் வந்து இவங்க எஸ்எம்இ ஐபிஓ 1,00,600 ஷேர், 120,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஐபிஓ சைஸ் வந்து 36 கோடி அளவுக்கு வந்து இருந்திருக்கு. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பாத்திருக்காங்க. இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் போஸ்ட் இஷ்யூல வந்து 72.97% வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் போரிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னா, வெறும் 9 கோடி அளவுக்கு வந்து இருந்திருக்காங்க. ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து இந்த கேஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒரு மொமெண்டம் தென்படுது. அதனால இந்த ஸ்டாக்கோட கிரே மார்க்கெட் பிரீமியமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷூட் அப் ஆகி கிட்டத்தட்ட 120% அளவுக்கு இருக்கு. இவங்களோட பிரைஸ் வந்து 75 ரூபாய்னா, கிரே மார்க்கெட் பிரீமியம் 88 ரூபாய் இருக்கு. 163 ரூபாய் அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இந்த கேஸ் ரிலேட்டட் தீம்ல வந்து இப்போதைக்கு இருக்கிற ஷார்ட் டேர்ம் பூம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல லிஸ்ட் ஆகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த கேஸ் பைப்லைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிட்டிங் மூலியமா தான் இவங்க அக்யூர் பண்ண பார்த்துருக்காங்க. இவங்களோட கிளைண்ட் லிஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இவங்க ஹை மார்ஜின் படைச்சு நோக்கி போட்டுருக்காங்க. அதெல்லாமே வந்து சூப்பர் தான். பட் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா NSE SME ஸ்பேஸ்ல வந்து வராங்க. ஸோ இவங்களோட லாட் வந்து நம்ம வாங்குறதும் விற்கிறதும் லாட் சைஸ்ல தான் இருக்கும். 1,600 ஷேர் வாங்கணும், 1,600 ஷேர் விற்கணும். ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த எஸ்எம்இ ஸ்பேஸ்ல வந்து ஒரு பபிள்ஸ் கிரியேட் ஆகும் சொல்லி அப்படி இப்படி கேட்சுகள் இருக்கு. ஸோ லிஸ்டிங் கேம்ஸ் இந்த ஸ்டாக் வந்து ஸ்டூட் ஆகும். போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல வந்து எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறாங்க, இந்த ஆர்டர் புக்ல இருக்கிற எவ்வளவு எக்ஸிக்யூட் பண்றாங்க, அதை கேன்சல் ஆகும் இருக்குன்னு பார்த்துட்டு முடிவெடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் ரிஸ்கி படுத்தா அதே டைம்ல ஒரு ரிவார்டும் இருக்கிற வேல்யூ இருக்கு இப்ப இருக்கிற ரீசென்ட் ஷார்ட் டேர்ம் பூம்ல. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மெயின் போர்ட் ஐபிஓ ஆன பாப்புலர் வெஹிக்கல்ஸோட ஐபிஓ ரிவ்யூ வந்து பாத்துருவோம். பாப்புலர் வெஹிக்கல்ஸ் வந்து 1983ல் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்களோட மெயின் பிசினஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் டீலர்ஷிப் பிசினஸ் வந்து இருக்காங்க. லைக் மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் வந்து ப்ராடக்டை வாங்கி அது மக்களுக்கு இந்த டீலர் கமிஷன் மூலமா வந்து ரெவன்யூ பாக்குற கம்பெனியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரீ ஓன் வெஹிக்கல்ஸ் பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீசிங், ஸ்பேர் பார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ், டிரைவிங் ஸ்கூல் அண்ட் தேர்ட் பார்ட்டி
கோஆபரேட்டிவ் பினான்சியல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் சேல்ஸும் வந்து இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2021 2893 கோடியாகவும் அதுல ப்ராஃபிட் 32 கோடியாகவும் பார்த்திருக்காங்க. 2022 டோட்டல் ரெவன்யூ 3465 கோடியாகவும் ப்ராஃபிட் 33 கோடியாகவும் பார்த்திருக்காங்க. 2023 டோட்டல் ரெவன்யூ வந்து 4875 கோடியாகவும் ப்ராஃபிட் 64 கோடியாகவும் பார்த்திருக்காங்க. சிக்ஸ் மந்த்ஸ் பினான்சியல் 2024 இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2834 கோடியாகவும் ப்ராஃபிட் வந்து 40 கோடி அளவுக்கு வந்து இருந்திருக்கு. இவங்களோட இபிஎஸ் 5.17 பைசாவா இருந்தது 10.22 பைசாவா வந்து கடந்த 3 பினான்சியல் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இந்த கம்பெனில எவ்வளவு இருக்குன்னா 6 மந்த்ஸ் பினான்சியல் 2024 டேட்டா படி 764 கோடி அளவுக்கு இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் 39.22 பைசாவா இருந்தது 61.26 பைசாவா 6 மந்த்ஸ் பினான்சியல் 2024 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் நெட்வொர்க் வந்து 384 கோடி அளவுக்கு இருக்கு. லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, லேண்ட்மார்க் காஸ் லிமிடெட் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம சாய் சர்வீசஸ் ஒரு கம்பெனி இருக்காங்க. இந்த சாய் சர்வீசஸ் கம்பெனி வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க டீலிஸ்ட் ஆயிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த லேண்ட்மார்க் காஸ் லிமிடெட் ரீசென்ட் லிஸ்ட் ஆன ஐபிஓல இந்த டீலர்ஷிப் பேசிஸ்ல வந்து இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷனை கம்பேர் பண்ண சொல்லும் போது பாப்புலர் வெஹிக்கல்ஸ் இந்த லேண்ட்மார்க் காஸ் பிளஸ் இன்னும் சில இந்த டீலர்ஷிப் கம்பெனிஸ் வந்து ஆர்எஸ்பில மென்ஷன் பண்ணாங்க, அதுல இவங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் வந்து பெஸ்டா இருந்திருக்கு. இவங்களோட ரிட்டர்ன் நெட்வொர்க் பர்சன்டேஜ் 18.68% இருக்கு, இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல அதிகமாவே இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பிரஷர் குறைவா உங்களுக்கு தோணலாம், ஆனா இது வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பேசிஸ்ல 54.69 ரூபீஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா 12-14 மார்ச் 2024. இஷ்யூ பிரைஸ் வந்து 280 ரூபாய் 295 ரூபாய் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 250 கோடி, ஆஃப் ஆஃப் ஆசேல் 350 கோடி, டோட்டல் ஐபிஓ சைஸ் 600 கோடி அளவுக்கு இருக்கு. லாட் சைஸ் 50 ஷேர், 14750 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய், ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. லிஸ்டிங் ஆன் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. அலாட்மெண்ட் டேட் 15 மார்ச் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 18 மார்ச் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 18 மார்ச் 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 19 மார்ச் 2024 இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி அவுட்லுக், ஸோ இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் எப்படி இருக்கு, கடன் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியில இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ட்ரிகர்ஸ் என்னவா இருக்க போகுது, லிஸ்டிங் ஏஜ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துருவோம். கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட டீலரா வந்து இருக்காங்க, ஹோண்டா கார்ஸ் இந்தியா லிமிடெட் வந்து டீலரா வந்து இருக்காங்க, ஜாக்வார் லேண்ட் ரோவர் இந்தியாவோட டீலரா வந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட்டுக்கும் வந்து இவங்க டீலரா இருக்காங்க. டால்மர் இந்தியா அதாவது பாரத் பென்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கல்ஸும் வந்து டீலரா இருக்காங்க. எலக்ட்ரிக் த்ரீ வீலர் தயாரிக்கிற பியாஜியோடு இவங்க டீலரா இருக்காங்க. டூ வீலர் எலக்ட்ரிக் மார்க்கெட்டை டாமினேட் பண்ற ஏத்தர் எனர்ஜி லிமிடெட் இவங்க டீலரா வந்து இருக்காங்க, அவங்களோட சப்சிடரி மூலமா கேசிபிஎல் சொல்லி ஒரு கம்பெனி கிட்ட. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 டச் பாயிண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ராங் பேஸ் எங்க இருக்குன்னா தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகால வந்து இருக்காங்க. பாப்புலர் வெஹிக்கல் சர்வீசஸ் நீங்க மேக்ஸிமம் வந்து இந்த மாருதி சுசுகி சர்வீசஸும் மாருதி சுசுகி ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து நீங்க எங்க பார்த்தாலும் அட்லீஸ்ட் 1-2 கார்ஸ்லயாச்சும் இல்ல 1-2 சர்வீஸ் சென்டர்லயும் வந்து இந்த மாதிரி நேம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வேல்யூ இருக்கிற கம்பெனியா வந்து இந்த கம்பெனி வந்து இருக்கு. மோஸ்டா இவங்க இருக்கிற இந்த ஆட்டோமொபைல் செக்டர் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்ளிக்கல் செக்டாருங்க. இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சின்னதா நான் சொன்னேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாய் சர்வீசஸ் வந்து இருந்தாங்க, அவங்க கிட்டத்தட்ட நம்ம ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில எக்கனாமிக் கிரைசிஸ் எக்கனாமிக் ப்ராப்ளம்னால இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டீலிஸ்ட் ஆகி இப்ப அந்த ஸ்டாக் வந்து இல்ல. ரீசென்ட் டைம்ல லேண்ட்மார்க் தான் வந்து இந்த ஆட்டோமொபைல் டீலர்ஷிப் பிசினஸ்ல லிஸ்ட் ஆன ஒரு ஐபிஓ, அவங்க இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா பிரீமியசேஷன் தீம் நம்ம இந்தியாவில பிக்கப் ஆகிறதுனால அந்த லேண்ட்மார்க்கோட கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா அந்த பிரீமியம் கார்ஸ் ஆன பெஸ்டஸ் பென்ஸ் எம்ஜி பிஒய்டி அந்த மாதிரி இருக்கனால அது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரிகரா இருக்கனால அந்த ஸ்டாக் வந்து ரேலி ஆயிட்டு இருக்கு. ஆனா லிஸ்டிங் அப்போ அந்த ஸ்டாக் வந்து ஐபிஓ பிரைஸ் கீழே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஆட்டோமொபைல் டீலர் செக்டாரும் சரி ஆட்டோமொபைல் செக்டாரும் சரி ஒரு சைக்ளிக்கல் செக்டார். ஸோ பூம் ஒரு சில காலகட்டத்தில் இருக்கும், ஒரு சில கட்டத்தில் வந்து கீழே இருக்கும். பட் இப்போ இருக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பூம் பீரியட்ல தான் வந்து இருக்கு. லைக் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஆனாலும் சரி பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் ஆனாலும் சரி ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம்ல நல்ல பூம் பீரியட்ல வந்து இருக்கு. அது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடுத்து பார்க்கும் பொழுது இவங்களோட ஆவரேஜ் இபிஎஸ் கடந்த 3 ஃபினான்ஷியல் எப்படி இருக்குன்னா 7.7 ஆகவும் ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா 15.55% வந்து இருக்கு. இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் வந்து பிரைஸ் டு புக் வேல்யூ 4.82 இருக்கு, பேஸ்ட் ஆன் நாவ் 61.26. இதே வந்து நீங்க போஸ்ட் ஐபிஓ நாவை கன்சிடர் பண்ணும்போது இவங்களோட பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 3.54 வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னா 26.22 வந்து இருக்கு. ஸோ இவங்க பிஎஸ் என்ன பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்கன்னா 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ண சொல்ல இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ இதனால இந்த ஸ்டாக் வந்து ரேலி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6 மந்த் ஃபினான்ஷியல் 2024 பேசிஸ்ல 10.42%, ரிட்டர்ன் ஆன் கேபிடல் எம்ப்ளாய்ட் 8.83%, டெப்ட் டு பர் ஈக்விட்டி ரேஷியோ 1.99 இருக்கு, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பர்சன்டேஜ் 10.42% இருக்கு, பிரைஸ் டு புக் வேல்யூ 4.82
வந்து இருக்கு. பேட் மார்ஜின் வந்து 1.41% வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னா 9.15% அளவுக்கு இருக்கு. 322 ரூபாய் இந்த ஸ்டாக் லிஸ்டாக வாய்ப்பு இருக்கு. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் 27 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து இருக்காங்க. கம்பெனியில இருக்க ரிஸ்க் எல்லாம் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து கடந்த காலகட்டத்தில் நல்லாவே உயர்ந்திருக்குங்க, அதை நான் மறுக்கவே இல்லை. பிளஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்பர் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் ஆனாலும் சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஆனாலும் சரி, நல்லாவே உயர்ந்திருக்கு, அதுவும் நான் மறுக்கவே இல்லை. பிளஸ் இதே காலகட்டத்தில் இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து உயர்ந்திருக்கு. ஆனா இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸும் சரி, இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் சரி, வெறும் 4-5% அளவுக்கும் எபிட்டா மார்ஜின்ஸ். ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1% அளவுக்கு தான் இந்த கம்பெனியில வந்து இருக்கு. நீங்க எவ்வளவுதான் ஹை வால்யூம் பிசினஸ் இந்த கம்பெனி பண்ணாலும் மார்ஜின்ஸ் வெறும் தீன் லைனா தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட கடன் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமாவே இருக்கு. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1.99 இருக்கு. ஆர்ஓஇயா இருந்தாலும் சரி, ஆர்ஓசிஇயா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு பெருசா 20 times மேல 30 times மேல இல்ல, ஓரளவுக்கு வந்து ஒரு 15%க்குள்ள வந்து வச்சிருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து இவங்களோட பிராண்டு பிளஸ் இவங்க இருக்கிற இந்த ரெனவுண்ட் ஸ்பேஸ் ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க, அது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா க்ரோத் ஸ்டாக் அப்படின்னு நினைச்சு இன்னும் ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல 2-3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான், அது நீங்க மனசுல வந்து வச்சுக்கோங்க. சோ லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ரொம்ப பெரிய லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி 10% லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓ வந்து இருக்கு. கொஞ்சம் வேல்யூவேஷன் கேப் இருக்கு உங்க பியர்ஸ் கம்பேர் பண்ண சொல்ல, அதை மேட்ச் அப் பண்ண ஸ்டாக் வந்து ரேலி ஆகலாம். ரொம்ப பெரிய ஃபேன்சி பிசினஸும் வந்து கிடையாது. சோ லிஸ்டிங் கெயின்ஸ் ரொம்ப அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கம்பெனி வந்து மாருதி சுசுகி ஒரு டீலரா வந்து இருக்காங்க. பாப்புலர் வெஹிக்கல் பிராண்ட் வந்து நல்ல பிரபலமான பிராண்ட் தான். கிட்டத்தட்ட 4 decade மேல இந்த கம்பெனி வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து இருக்காங்க, அது நான் மறக்கவே இல்லை. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆட்டோமொபைல் செக்டரும் வந்து நல்ல பூம்ல இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட பிரச்சனையை நான் என்ன பாக்கேன்னா, இந்த பிராண்டு அது எல்லாமே தவிர்த்து உங்க ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான், அதை நான் மறக்கல. ஆர்ஓஇயும் ஆர்ஓசி மார்ஜின்ஸும் வந்து ஒரு மேனேஜபிளா தான் வச்சிருக்காங்க. ஆனா இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் அதே 5% கடந்த 3 financial year வந்து இருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் கடந்த 3 வருஷமா அதே 1% அளவுக்கு இருக்கு. இவங்க வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை வால்யூம்ஸ் குறைஞ்சிச்சுன்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அது இல்லனா ஸ்டாக்னன்ட் ஆனா கூட இந்த கம்பெனி வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. கடன் அதிகமா இருக்காங்க. இப்ப இருக்கிற ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 1.99 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைடா தான் வந்திருக்கு. சோ கடன் உள்ள கம்பெனியா இருக்காங்க, வெறும் டீலர்ஷிப் பிசினஸ்ல தான் இருக்காங்க. இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணது டாடா மோட்டார்ஸ் மாருதி சுசுகி ஹோண்டால இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி நினைச்சுக்காங்க. இவங்க வெறும் டீலர்ஷிப் பிசினஸ்ல மட்டும்தான் இருக்காங்க. ஏத்தர்லாம் இவங்க இப்ப பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காதாங்க, அதுலயும் உங்க டீலர்ஷிப் பிசினஸ் தான் வந்து இருக்காங்க. சோ ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கடன் வந்து அதிகமா இருக்கு. இந்த கடன் இந்த கம்பெனி கூட தொடர்ந்து இருந்துச்சுன்னா இவங்களோட மார்ஜின்ஸ் பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே. சோ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து, இந்த கடனை எப்படி குறைக்கிறாங்க, ஐபிஓல மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த கடனை எப்படி குறைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து, சோ பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல நம்ம போர்ட்போலியோல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றதுதான் வந்து கரெக்டாவே வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்க இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் பிடிச்சி இந்த பிராண்ட் எல்லாம் பிடிச்சி அப்படி நினைச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணா கூட, நீங்க போட்ட பணத்தை எடுத்து வச்சுட்டு பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல இந்த ஸ்டாக்கை ஆட் பண்றது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ இல்ல ஐபிஓலயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசர் செபரிஸ்ட் பினான்சியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா செபரிஸ்ட் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ் சேனல்.